ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். காயத்ரி மந்திரத்திற்கு மேலான மந்திரம் உலகத்துல கிடையாது. மந்திர வழிபாட்டுல காயத்ரிக்கு தான் முதலிடம். காயத்ரி என்ற ஒளியின் அளவை கொண்டு இயற்றப்பட்டதால் இதற்கு இந்த பெயர் ஏற்பட்டது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காயத்ரி மந்திரம் உண்டு. காயத்ரி மந்திரம் இல்லாம செய்யப்படும் எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. இதையடுத்து காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு மற்றும் அதன் பலன்கள் குறித்து தான் இந்த பதிவில பார்க்க போறோம். காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தத்தஸ்விதோர் வரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத். இதோட விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்மை அறிவை தூண்டுகிறாரோ அதன் சுடர் கடவுளின் மேலான தீப ஒளியை தியானிப்போமாக என்பதுதான் இந்த மந்திரத்தோட அர்த்தம். இறைவனுடைய நாமத்தை எல்லாரும் ஒன்று கூடியிருந்த உறக்க உபசரிப்பது போன்று காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். உபநயம் செய்தவர்கள் மூன்று சந்தியா காலங்களிலும் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். சந்தியா காலம் அப்படிங்கிறது இரவு பகலும் சந்திக்கும் காலம், அதே போல பகலும் இரவும் சந்திக்கும் காலம். காயத்ரி மந்திரம் காலையில் காயத்ரி தேவிக்காகவும் நடுப்பகலில் சாவித்ரி தேவிக்காகவும் மாலை சத்யா வந்தனத்தில் சரஸ்வதி தேவிக்காகவும் ஜபிக்கப்படுது. இதை கண்டுபிடித்தவர் அதாவது சத்ரிய வம்சத்தை சேர்ந்த மகரிஷி விஸ்வாமித்ரரால் அருளப்பட்ட இந்த காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. காயத்ரி மந்திரம் இல்லாம செய்யப்படும் எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. காயத்ரி மந்திரம் வேத நூல்கள்ல மேற்கொள்ள காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கடவுளையும் தியானிக்க தனித்தனி காயத்ரி மந்திரங்கள் இருக்கு. எத்தனை முறைகள் சொல்லலாம் அப்படின்னா, தினந்தோறும் குறைந்தபட்சம் 11 முறை சொல்றது நல்லது. குறிப்பிட்ட காரியத்தை வேண்டி வழிபடும் போது 108 முறை கூறுவது ரொம்பவே சிறப்பு. கும்பாபிஷேகம் கலாஷ்பிஷேகம் போன்ற கோவில் காரியங்களின் போது 1008 முறை கூறுவது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்மையை தரும். இதோட பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி மந்திரம் சொல்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும், நினைவு திறன் மற்றும் கற்றல் திறன் அதிகரிக்கும், கவன சிதறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கும். காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரும்போது உடல்ல உள்ள சக்கரங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. காயத்ரி மந்திரம் சொல்லும்போது உடல்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது. ஆக்சிஜன் இரத்த நாளங்கள் வழியாக உடல்ல பாய்ந்து உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுது. சுவாசிக்கும் திறனை மேம்படுத்துது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது நுரையீரல் நன்கு செயல்படுது. இதய பிரச்சனைகளை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. காயத்ரி மந்திரத்தை சொல்றதுனால தியானம் செய்வதால் கிடைக்கும் பயன்கள் கிடைக்குது. காயத்ரி மந்திரம் சொல்லும்போது நம்மோட நாக்கு தொண்டை வாய் உதடு முக தசைகள் உருவாகும் அதிர்வுகள் உடலுக்கு புத்துணர்வை அளிக்குது. மனதை அமைதிப்படுத்தும். மன அழுத்தம் பதற்றத்தை போக்கும். மனம் ஒருநிலைப்படும் போது மனதில் உள்ள அழுத்தம் நீங்கி பதற்ற நிலை மறையுது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. இவ்வளவு நன்மைகள் காயத்ரி மந்திரம் சொல்வதனால கிடைக்கும் பலன்கள் இருக்குது. தயவு செய்து காலையும் மாலையும் காயத்ரி மந்திரம் சொல்லி வாழ்க்கையில முன்னேறுங்க.